ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.6 என்ன கொடுத்துருக்காங்க? 8, 6, 5, 11 -5, 12 மற்றும் -4, 3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. அதே 4 முனைகள் கொண்ட ஒரு நாற்கரத்தின் பரப்பு. அவங்க கொடுத்துருக்க புள்ளியை வரைபடத்தாளில் குறிச்சுக்கிறோம். என்னென்ன புள்ளிகள்? 8, 6 எக்ஸில் 8, ஒயில் 6. எக்ஸில் 8, ஒயில் 6. ஏங்கிற புள்ளி. அடுத்து 5, 11 எக்ஸில் 5, ஒய்க்கு 11. பிங்கிற புள்ளி 5, 11. ஓகே. அடுத்து -5, 12 எக்ஸில் -5, ஒய்க்கு 12. ஓகே. அடுத்து -4, 3 எக்ஸில் -4, ஒயில் 3. டிங்கிற புள்ளி. ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணும். ஏபிசிடி இந்த நாற்கரத்தின் பரப்பு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ பி சி டி. ஓகே, இதனுடைய பரப்பளவு இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன ஃபார்முலா? 1/2. இதை எழுதி வச்சுட்டு எழுதும். X1, X2, X3, X4 திரும்ப X1, Y1, Y2, Y3, Y4, Y1 ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதை இப்படி எழுதிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, எப்படி? X1ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது X1, Y2, அடுத்து X2ல ஸ்டார்ட் பண்ணால் Y3, அடுத்து X3ல ஸ்டார்ட் பண்ணால் Y4, அடுத்து X4ல ஸ்டார்ட் பண்ணால் Y1. கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஓகே, சைக்கிளிக்கடன் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டுட்டு மைனஸ் அடுத்து X2ல ஸ்டார்ட் பண்ணினா கரெக்டாக வரும். X2Y1, X3Y1 அந்த மாதிரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணவா? X2Y1 + X3Y2 + X4Y3 + Y4X1. ஓகே, இப்போ அப்படியே அதுக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூ எழுதி விட்டுருவோம். X1, X2 வேல்யூஸ் இருக்குல்லையா, அதை எழுதி 8, 5, -5, -4 அகெயின் 8. அடுத்து ஒய் எழுதுவோம். 6, 11, 12, 3 அகெயின் 6. இப்போ எழுதவா? அப்படியே பெருக்கி பெருக்கி எழுதி. -15, -24 முதல்ல -6, 30, -55, -48, +24. -2 கூட்டுறேன். இங்கே அதே போல் +2, -2 தனியாக கூட்டுவோம். -49, +49 ஆயிரும். 158, 79 சதுர அலகு பரப்பளவு. ஓகே, புரியுதா?